ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிளாகுங்க. என்னுடைய ரிலேஷனுக்கு வந்து மேரேஜ் ரிலேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய அத்தை பொண்ணோட பொண்ணுக்கு அதாவது அக்கா நாத்தனார் இருந்து இப்போ மேரேஜ். ஈவினிங் வந்து நிலங்கு ஈவினிங். ஸோ வந்து நிலங்குக்கு நான் கிளம்பிட்டேன். ஈவினிங் நிலங்கு வச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். வந்து தேர்ஸ்டே ஈவினிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து தாம்பரத்தில் தாம்பரம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டுருக்கேன், அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், இந்த மூணு நாள் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். நிறைய பதிவு நான் வந்து என்னுடைய அம்மா வீட்டை காமிச்சிருக்கேன், எங்கள் ரிலேஷன்லாம் காமிச்சிருக்கேன். புது சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பதிவில் நீங்கள் எல்லோரையுமே பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். இப்போ கிளம்பிட்டுருக்கேன், 2:30 கிளம்புறேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம இப்போது மாப்பிள்ளை பொண்ணு எல்லோரையும் பார்க்கலாம். சென்னைக்கு வந்தாச்சுங்க. வண்டலூர் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா இருக்காங்க. சித்தப்பாக்கு சித்தப்பா, அத்தை பொண்ணுக்கு அத்தை பொண்ணு, அவங்களுடைய பொண்ணுக்கு தான் இப்போ வந்து வெட்டிங்கு. நலங்குக்கு வந்திருக்கோம், ஈவினிங் காலைல பந்தக்கால் வச்சாங்க, வர முடியல. இப்போ குவார்ட்டர்ஸ்க்கு வந்தாச்சு பாருங்கள். சித்தப்பா உட்காந்து இருக்காங்க, பெரிய வாழை மரம்லாம் கட்டுவாங்க, அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே வரும்போதே நம்ம வேலையை ஆரம்பிச்சிருந்தோம். நலங்கு வைக்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அந்த குட்டி பாப்பா தூங்குது, கல்யாணப்புறோட அக்கா குழந்த. என்னுடைய அக்கா வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமா ஒய்ஃப் இவங்களுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா வரிசை வைக்கிறாங்க. அந்த பக்கம் அவங்களுடைய அத்தையும் வைக்கிறாங்க. என்னோடய அக்காங்க இவங்க ரெண்டாவது, இவங்க தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது தான் நான், அடுத்தது தம்பி, அடுத்தது வந்து தங்கச்சி. சின்ன 4 பேர் நாங்கள். அக்கா விளக்கேற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைக்க போகிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். பார்த்திங்கன்னா இப்போது நிலங்கள்லாம் வச்சுட்டு நாங்கள் ஈவினிங் இங்கேருந்து கிளம்பி அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் அங்கே போகணும். என்னோடய தம்பி ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க, பையன் பிறந்திருக்கான். நான் ஆல்ரெடி சொன்னேன், 12 வருஷம் கழித்து கன்சீவாக இருக்காங்க சொல்லிட்டு குழந்தை பிறந்துருச்சு. ஈவினிங் போய் குழந்தையும் பார்க்க போகிறேன். ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் குழந்தையை பார்த்துட்டு அப்புறம் போய் மேரேஜ் அட்டன் பண்ணும். இப்போ கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க, இப்போ வந்து நிலங்கு வைக்கிறாங்க, தாய் மாமன் அத்தை நிலங்கு. வீடியோ கையில் புட்டு சுத்திட்டீங்களா? புட்டு நாளைக்கா? என்னுடைய தங்கைங்க அங்கே நிற்கிறது, என்னோட தம்பி பெங்களூர்லேருந்து வந்திருக்கான், அவங்க ஒய்ஃபு கூட நிற்கிறாங்க. கல்யாண பொண்ணோட அக்கா பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க சீமந்தம், குழந்தை பேர் வச்சது, பர்த்டே எல்லாமே நான் வந்து பிளாக் போட்டிருக்கேன். அதான் அக்கா நாத்தனார், என்னுடைய அத்தை பொண்ணு. எல்லாரும் நிலங்கள்லாம் வச்சுட்டு, நல்லபடியாக நிலங்கள்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் வந்து கிளம்பிட்டோம், நைட்டே கிளம்பிட்டோம். என்னுடைய நடு தம்பி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க. இது பொண்ணுடைய அத்தை மாமா. ஸோ எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஜாலியாக சாப்பிட்டு கிளம்புறோங்க. வேழக்கிழமை ஈவினிங் அக்கா பையனுடைய காரில் பார்த்தீங்கன்னா நான், தங்கை, அக்கா மூணு பேரும் கிளம்பிட்டோம். அக்கா பையன் பாருங்கள் பக்கத்தில் நிற்கிறான். செப்பல் வந்து அறந்துருச்சு அக்கா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்பல் பர்ச்சேசிங் பண்ணிகிட்ருக்காங்க அக்காவும் தங்கையும். பர்ச்சேசிங்லாம் முடித்தாச்சு, இப்போ வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம், இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு தான் போக போகிறோம்.
மண்டபத்துக்கு வந்தாச்சு. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட், திருமண பெண்ணை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மேலே இருந்து கை காட்டுற மாதிரி இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோ. என்னோடய ரிலேஷன் அத்தை, அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணு மருமகப்பில், அப்புறம் என்னோடய அம்மா பேக் சைடில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து திருமண மண்டப வாசலே சின்ன விநாயகர் கோவில் இருக்குது ஸ்டார்ட் ஆச்சு. பக்கத்தில் பொண்ணோட அக்காங்க, அவங்களும் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண்ணழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண்டபத்து வெளியே இருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ரிசப்ஷன். ரிசப்ஷன் கீழே நடந்துகிட்ருக்கு. சரி மேலே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்தோம். ஃபயர் பீடா இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வாங்குவாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நான் தங்கை என்னுடைய அத்தை பெண் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஆனால் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக இல்லை, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மூடிடுவாங்கம்மா, அது அது அணைச்ச அணைச்ச உடனே அணைச்ச உடனே அது இதுவாகிடும், புகை மட்டும் வரும் நீங்கள் சாப்பிட்ட உடனே. கிட்ட போங்க, கிட்ட போங்க, கிட்ட போங்க, அணிஞ்சிடும் அணிஞ்சிடும், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்க நைட்டே கிளம்பிட்டாங்க. ஸோ வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு. நைட்டு ஒன்று கூட ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துட்டு நான் சம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காசி யாத்திரை போவாங்க. ஸோ அதுக்காக வந்து மாப்பிள்ளைக்கு மச்சா வந்து காசி யாத்திரைக்கு வந்து மாப்பிள்ளை கோச்சிட்டு போகிறது, மாப்பிள்ளை வந்து சமாதானப்படுத்தி மச்சா வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த இது நடந்துகிட்ருக்கு. பெண்ணும் மாப்பிள்ளை இப்போ ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல முகூர்த்தம், நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால ரெண்டு நாள் விளாக் போட முடியல, நான் ரெண்டு நாளாக வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன். நாளைக்கு தான் வருவேன், சாட்டர்டே அல்ல சண்டே தான் வருவேன். ஸோ நல்லபடியாக திருமணத்தெல்லாம் பார்த்துட்டு நைட்டெல்லாம் செம்ம ஃபன்னாக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தூங்கவே இல்லை, ஒரே ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் ஜாலியாக. பிக்கை எடுத்தேன், அதுவும் எடுத்துருக்கேன். தம்பி குழந்தைய பார்க்க போகிறேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு வருவேன், குழந்தைக்கு பேர் வைப்பாங்க, அந்த விலாகும் நான் போடுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எல்லோரும் மனப்பெண்ணையும் மணமகனையும் வாழ்த்தணும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து திருப்பதி போயிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக, கூட தங்கை போயிருக்காங்க, அதனால் தங்கை வீட்டில் தான் நான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை, வாழ்க வளமுடன்.